அன்லிமிட்டெட் ஃபுட்டி நேயர்களுக்கு ஒரு ஹாப்பி வணக்கம். நாம சாப்பிட்ற சாப்பாடுகளில் என்னென்னலாம் கலப்படம் செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோஸில் நாம் பார்த்துக்கிட்டு வரோம். ஆலிவ் ஆயில் எப்போவுமே நம்ம ஊரில் நல்ல உணவுகள் நம்மளுக்கு இருந்தாலும் வெளிநாட்டுக்காரங்க என்ன உபயோகப்படுத்துகிறாங்களோ அதுதான் நம்மளுக்கு வேத வாக்குன்னு நாமளும் அதை ஃபாலோ பண்ணுறது உண்டு. அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு இந்த ஆலிவ் ஆயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே நல்லதாகவே இருந்துக்கிட்டு வருது. ஆலிவ் ஆயிலில் இருக்கிற சத்துக்களை விட ஏகப்பட்டது நல்ல நிலை இருக்குதுன்னு நம்ம ஊரில் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு வராங்க. ஆனால் நாம் அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இந்த ஆலிவ் ஆயில் தான் வேணும்னு சொல்லி அதை தான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஆலிவ் ஆயில் வந்து ஆலிவ் அப்படிங்கிற ஒரு பழத்துலேருந்து எடுக்கப்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதயத்துக்கு இந்த ஆலிவ் ஆயில் ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆலிவ் ஆயிலை இவனுங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா மக்கள்கிட்டையும் இது போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால ஆலிவ் ஆயிலில் சோயா ஆயிலை கலந்து இதுதான் ஆலிவ் ஆயில் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு வரானுங்களாம். அதாவது 50-50 கூட இல்லாமல் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஏகப்பட்டது சோயா ஆயில். இதை மிக்ஸ் பண்ணி தான் ஆலிவ் ஆயில் நிறைய இடத்துல வியாபாரம் பண்ணப்பட்டுக்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி முகத்தில் இந்த ஆலிவ் ஆயிலை அப்ளை பண்ணிட்டு தூங்கினா ரொம்ப இளமையாக நம்ம இருக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால் நிறைய பேர் ஃபேஸ்லேயும் ஆலிவ் ஆயிலை அப்ளை பண்ணுறது உண்டு. ஆனால் அப்ளை பண்ணுறதும் சாப்பிட்றதும் ஒரிஜினல் ஆலிவ் ஆயிலா அப்படிங்கிறது தான் பெரிய டவுட்டாக இருக்குது. அடுத்து ரைஸ், அதாவது அரிசியில் கலப்படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத போன எபிசோட்லேயே நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு ஷேர் பண்ணியிருந்தேன். சேம் ஆயில் மாதிரி தாங்க. ஆரம்ப காலகட்டங்களில் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே சீரக சம்பா அரிசி, அப்புறம் கைக்குத்தல் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, பூங்கார் அரிசி, அப்புறம் கருப்பு கவுனி இந்த மாதிரி அரிசிகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. உடலுக்கு உண்மையாகவே இதெல்லாம் நன்மைகள் தர்றது தான். இப்போவும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பூங்கார் அரிசி அப்புறம் இந்த கருப்பு கவுனி அரிசிலாம் சாப்பிட்டா கேன்சர் நோயெல்லாம் வராது, பூங்கார் அரிசி சாப்பிட்டா சுகப்பிரசவமாகும் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. நிறைய பேர் இப்போது அந்த அரிசிகளை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டோம். நல்ல அரிசிகளை சாப்பிட்றது நல்லது தான், ஆனால் அது நம்மளுக்கு நல்லதாக கொடுக்கப்படுதா? எல்லா இடங்கள்லையும் இப்போ ப்ரௌன் ரைஸ் அப்படிங்கிறது அமோக விற்பனையாக இருக்குது. ஆனால் உண்மையான ப்ரௌன் ரைஸ் இவனுங்க நம்மளுக்கு கொடுக்கறது கிடையாது. அரிசிகள் வந்து கலர் மாறுறதுக்கு அவனுங்க ஒரு ப்ராசஸ் ஒன்று பண்ணுறானுங்க. அதாவது கருப்பு கவுனி இந்த கலரில் இருக்கும், அப்புறம் ப்ரௌன் ரைஸ் இந்த கலரில் இருக்கும்னு சொல்லப்படுது இல்லையா? அதனால் அந்த கலர் வர்றதுக்கு அவங்க ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஆட் பண்ணுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளா அரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கேரளா அரிசி அப்படின்னு வேற ஒரு அரிசியை மக்களுக்கு இவனுங்க விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் சொல்லப்போனால் நைஜீரியா சைனாவில் எல்லாம் பிளாஸ்டிக் அரிசி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு பிளாஸ்டிக் அரிசி வரப்போகுது அப்படின்னு நடுவில் கூட பீதியை கிளப்பி விட்டானுங்க. கூடிய சீக்கிரத்தில் இவனுங்க இந்த அரிசியெல்லாம் கொண்டாந்து நம்மளை தலையில் கட்டிடுவானுங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் நல்லதை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட தாங்க இருக்கு. அடுத்து ஐஸ் கியூப்ஸ், அதாவது நாம இந்த ஜூஸ் கடைக்கெல்லாம் போனாக்கா ஜூஸில் ஐஸ் கியூப்ஸை அள்ளி போட்டு கொடுப்பானுங்க. நாம் வேற கொஞ்சம் சும்மா இல்லாமல் ஆனால் ஐஸை கொஞ்சம் போடுங்கண்ணா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றதுண்டு. இந்த ஐஸ் கியூப்ஸ்லாம் எப்படி நம்மளுக்கு வருதுன்னு நம்மளுக்கு தெரியுமா? சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு பெரிய ஐஸ் ஃபேக்ட்ரி இருக்கும், அதுலேருந்து இந்த ஐஸ் எல்லாம் தயாரித்து எடுத்துகிட்டு வருவானுங்க ஐஸ் கியூப்ஸை. ஐஸ் கியூப்ஸை இவனுங்க உப்பு தண்ணியில் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி சமீப வருடங்களாக என்ன பண்ணுறானுங்கன்னா இறந்து போனவங்க உடலுக்கு பதப்படுத்துறதுக்காகலாம் வைப்பானுங்க தெரியுமா? அந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸை எல்லாம் விலை கம்மியாக அவங்க உபயோகப்படுத்திட்டு தூக்கி போட்டதுக்கப்புறமா அந்த ஐஸ் கியூப்ஸை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பதப்படுத்தி வச்சு இவனுங்க ஜூஸ் போட்டு தர்றதா ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்போ பெரும்பாலும் அந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் இறந்து போனவங்களுக்கு வைக்கிறது கிடையாது. ஆனால் இந்த மீன்களை பதப்படுத்துறதுக்காக வைக்கிறாங்க இல்லையா ஐஸ் கியூப்ஸ் எல்லாம், அந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸை சின்ன சின்ன கடை வச்சுருக்காங்க இல்லையா ஜூஸ் கடை, இந்த தெரு ஓரங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க வாங்கி இதை உபயோகப்படுத்துறதா ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் இருந்தாலும் இந்த விஷயங்களை நம்ம பேப்பரில் படிக்கும்போதோ செய்திகளில் பார்க்கும்போதோ அடி வயிற்றில் ஏதோ ஒன்று கலக்கிற மாதிரி இருக்குது. இதையெல்லாம் பார்த்தக்கப்புறம் எப்பா இனிமேட்டு வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடவே கூடாதுரா அப்படின்னு முடிவெடுத்தா தப்பு நம்ம மூஞ்சுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் நிறுத்துவான், மச்சான் இதை சாப்பிடேன் சூப்பராக இருக்குது அப்படின்னு. நாம் எடுத்த சபதம்லாம் அந்த நிமிஷமே காற்றுல பறந்து போயிடும். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான உணவு தகவல்களோட அடுத்த எபிசோட்ஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் சைனிங் ஆஃப் அன்லிமிட்டெட் ஃபுட்டி.